நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, எங்க ஊர் பக்கமே ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன ராமலிங்க மாலைய பாக்க முடியல, எப்படி இருக்கு? சோழ தேசத்தை நோக்கி ஒரு பையன். வா, இன்னைக்கு கூட பாருங்க, புள்ள தாங்க முடியலையே. ஜஸ்ட் ஒரு யூடியூப் வ்ளாக் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக தான் பண்றேன். தேங்க்யூ. நான் உனக்கு அமைது, எனக்கு அமையல, அவ்வளவுதான். சொன்னோட ஆர்டரு. ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு தனியுவரன் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆஸ் யூஷுவல் ஜொமேட்டோ வ்ளாக் தான் பார்க்க போறோம். மாசம் மொதல் நாளே நல்லா எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஃபுல்லாக ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தான் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வாங்க, நம்ம அப்படியே ஜோன்குள்ளே போயிட்டு வ்ளாக கண்டினியூ பண்ணுவோம். A few minutes later. ஸோ கைஸ், அப்படி நம்ம ஜோன்குள்ளே வந்துட்டோம். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டாங்க, பக்கத்தில் இருக்க டெம்ப்ளின்ல தான் போட்டிருக்காங்க. வாங்க, போய் போது ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணுவோம். எப்போதும் இருக்கிறதோட இன்னைக்கு கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு மாசம் மொதல் நாள், கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்கும் இன்னைக்கு தான் சேலரி போட்டிருப்பாங்க. என்ன சொல்றது தெரியல. அக்கா கிட்ட கொடுத்தோம் அக்கா ஒரு 2 ரூபாய் நம்ம டிப்ஸா கொடுத்துருக்காங்க 243 தான் வந்து 245 ஆ கொடுத்துட்டாங்க அக்கா சில்லறை இல்லையேன்னு சொன்னேன் வச்சுக்கோங்க டிப்ஸா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு திருப்பி கொடுக்க மனசு இல்லையா, சரி ஓகே அந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டேங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. A few moments later. ஸோ கைஸ், ஒரு வழியாக நம்ம அப்படியே குமரநகர் வந்துட்டோம். அப்படியே இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் தான் வந்தேன். அப்படியே இங்கே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் ஆர்டர் போட்டாங்க. ஓகே தான் ப்ரோ. மணி கரெக்டாக 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு இருக்க இடம் பிஷப்யூர் காலேஜ். கரெக்டாக இந்த டைமில் தான் மார்னிங் ஷிஃப்ட்லேருந்து முடிச்சவங்களா வெளியில் வருவாங்க, ஈவினிங் ஷிஃப்ட் பசங்களாம் உள்ளே போவாங்க. எந்த பயனும் இல்லை. நான் ப்ரோ, ரோடு இது சின்னதாக இருக்குது, கஸ்டமர் லொக்கேஷன் பக்கத்தில் வந்தாச்சு, பட் இந்த ரோடு கொஞ்சம் சரியில்லை, கஷ்டமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல, எப்படி இருக்கேன். இங்கே வந்தாங்க அவளை காணும். தேங்க்யூ மேடம். பார்த்தீங்கன்னா பக்கா 215 ரூபாய்க்கு 220 ரூபா கொடுத்துருக்காங்க, 5 ரூபா டிப்ஸாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்னன்னு தெரில, ஒவ்வொருத்தவங்களா டிப்ஸு கொடுக்குறாங்க. ஏதோ நல்லது இருக்கு, பார்த்துப்போம். A few minutes later. நான் தில்லை நகருக்குள்ளே வந்துட்டேன். இங்கே என்ன ஆர்டர் அடிக்கடி விழுவுன்னு சொன்னாங்க, அதான் அந்த சைடு வந்தேன். இப்போ பாருங்க, பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டர் அடிக்குது, என்னன்னு பார்ப்போம். அண்ணா 6671. ஓகே, தேங்க்யூண்ணா. இங்கே இருக்க உங்களுக்கு தெரியும், பட் தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். திருச்சியில் இருக்க கேரளா மெஸ்ஸில் ரொம்ப ஸ்பெஷலானதே பார்த்தீங்கன்னா பீஃப் தாங்க. இப்போ கூட கஸ்டமர் என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீஃபு சில்லி சிக்கன். இப்போ தில்லைநகரில் இருக்க இந்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா புது பிரான்ச் தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி ஒரு பிரான்ச், நான் ஸ்கூல் படிக்கிறப்போ பக்கத்தில் இருக்கும் பஜார் ஏரியாவில், அங்கே போவோம் நாங்கள். அவங்க பரோட்டாக்கு ஒரு சாலை ஒன்று வைப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும், அதுக்காக நாங்கள் போவோம். எங்கள் பசங்க இருப்பாங்க, இன்னமும் கூட அந்த கேரளா மெஸ் ஸ்பெஷல் தான் எல்லாத்துக்கும். ஆனால் விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரோ இந்த கேரளா மெஸ்ஸில், ஒவ்வொன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரியல, நான் சாப்பிட்டது கிடையாது, பட் சாப்பிட்டவங்க சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாகவே நினச்சிட்டு இருக்கிறல்ல. ஒரு வழியாக அப்படியே தஞ்சாவூர் ரோடுக்கு வந்துட்டோம். சோழ தேசத்தை நோக்கி ஒரு பயன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஐயோ அப்படிலாம் கிடையாது, இந்த ரோடில் போனால் தஞ்சாவூர் வரும், ஆனால் போகிற வழியில் தான் டெலிவரி லொக்கேஷன் இருக்குது, அதனால தான் அந்த ரோடுக்கு வந்தோம். ஆமாம். ஓகே ஓகே ஓகே. கஸ்டமர் நம்ம ஹெல்மெட்டை பார்த்து கண்டுபிடிக்கிறாரு, பச்சை கலர் ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு. மில்க் ஷேக் அந்த மாதிரிலாம் இருக்கா ஏதாவது? அடிக்கிற வகையில் ஐஸ்கிரீம் எங்கே சாப்பிட தோணுது, ஏன்னா குடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓகே, குடிக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே, போகிற வேலை அப்படியே ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு எதனா டீயே பார்த்து குடிப்போம். இன்னைக்கு கூட போகிறவங்க புள்ள தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கலாம்? எங்கடா போறாங்க, எங்கடா போறீங்க எல்லாரும்? பேசிட்டு இருக்கும்போது நடுவு ஒரு ஆர்டர், கொஞ்சம் தூரம் உண்மையில போறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. யாருன்னா பாத்தீங்கன்னா மன்னிச்சிருங்கப்பா.
அத்தி ஒன்றுல வரும்போதே போலீஸ் ஐயா சாமி என்னை விட்டுங்க ப்ரோ. வழக்கம் போல் நம்ம ஹோட்டல் வந்தாச்சு, ஆனால் எப்போதும் போல் வெயிட்டிங் டைம் போட்டு விட்டாங்க ப்ரோ. இங்கே ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணும். A few moments later. So guys, பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் நல்லா நார்மலாக தான் இருக்கு. அதான் சொன்னேன்ல, 1st ஆயிருக்கும், எல்லாத்துக்கும் சேலரி வந்துருக்கும், அதான் காசு இருக்கான்னு சொல்லிட்டு விட்டு ஆட்டுறது தான். லொக்கேஷன் பக்கத்துலேயே வந்துட்டோம், கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டு கொடுத்துட வேண்டியதான். அப்படி என்னங்க கஸ்டமர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அட்ரஸில் பார்த்தா C3 போட்டிருக்கு, இங்கே பார்த்தா C3 ABC மூணு இருக்குது. நான் எதை போய் எடுக்கிறது அக்கா? அதுக்கு அடுத்ததா? ஓகே ஓகேக்கா. இதுவும் பூட்டி இருக்குது அண்ணா. ஹலோ, என்ன கேக்குறீங்களா? அமைதியா இருக்குது அண்ணா. ஜொமேட்டோ லாட் போட்டுருங்க அண்ணா. ஓகே ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் காணும். தேங்க்யூ அண்ணா. ஜஸ்ட் ஒரு யூடியூப் லாக் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக தான் நான் பண்றேன். தேங்க்யூ. A few minutes later. அக்கா பன்னீர் சோடா இருக்கா? சரி சரி, இது இருக்கா? அது இது சர்பத் இருக்கா? ஆ, சர்பத் போட்டுருங்க ஒண்ணு. பசி மயக்கத்துல பன்னீர் சோடா கேக்கு வந்துருச்சு வாயில இருந்து. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சர்பத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் கண்ணே தெரியுது. நான் வெயில் காத்தடிக்கிறதுனால வெயில் தெரியல ப்ரோ. ஜொமேட்டோ ஆர்டருக்குலாம் நெசுனா அப்போலாம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதான் கலெக்டர் ஒரு ஃபோனை போட்டேன், தலைவரை என்ன தலைவர் ஆர்டர் உழுவ மாட்டேங்குது அப்படின்னு. சரி அப்போ நேரில் வந்து பாரு அப்படின்றா, அது அதனால தான் வந்த கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில். உனக்கு அமைது எனக்கு அமையல, அவ்வளோதான். ஒருத்தங்க கார்கில் போர் இருக்குல்ல, அந்த போர்ல வந்துட்டு ஒரு கமாண்டோவா இருந்திருக்காரு, படைத்தலைவரா இருந்திருக்காரு. இவர் அப்போ போராடி தன்னோட உயிர் அங்கதான் மாய்த்திருக்காரு கார்கில் வாரில. அதனால அவர் பறைசாற்றும் முறையில் திருச்சியில, அவர் திருச்சிக்காரர்ன்றதுனால நம்ம திருச்சியில இவருக்காக ஒரு தனி சிலையே இங்க வச்சிருக்காங்க, மேஜர் சரவணன் ஸ்டாட்யூ அப்படின்னு. இது வந்துட்டு அவங்க சிலை வைக்கிறதோடு நிப்பாட்ட மாட்டாங்க, வருஷம் வருஷம் அந்த கார்கில் போகிற நினைவு தினமாக இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாலை கொடுத்து இவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற வண்ணத்தில் அதை ரெகுலராக பண்ணுவாங்க. நானும் அங்கே இங்கே அப்படி இப்படி சுற்றி பார்த்தேன், எந்த ஆர்டரும் உழுவுற மாதிரி தெரியல. சரி ஓகே, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வாத்தலை ஒரு டீயே போடுவோம், ஒரு மைண்டு ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படின்னேன். ஆள் ஏழாம் சுவை ஹோட்டல் வாத்தலை அப்படின்னாரு, அதனால தான் போயிட்டு இருக்கேன் ஏழாம் சுவை ஹோட்டல்னு நோக்கி. பார்ப்போம். விடக்கூடாது, பக்கத்துல வரும் ஆர்டர் போட்டு விட்டாங்க. சரி ஓகே, போய் ஆர்டர் கொடுத்துட்டு வாங்க ப்ரோ அப்படின்ட்டாரு. தேங்க்யூ மேடம். காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மணி இப்போ 4:30 ஆயிடுச்சு, நான் 5 மணி வரை தான் இன்றைக்கி ஸ்லாட் புக் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நான் ஒரு 5 ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கேன், மொத்தமாக கிடச்ச லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சி யூ காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல், டேக் கேர், டாட்டா.